அன்பு கொண்ட என அருமை எல்லா முஸ்லீம் நண்பர்களுக்கும் என்னுடைய மனங்க ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மேடையில் விட்டுருக்க அனைவருக்கும் நன்றிகளாக வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, எல்லாரும் நான் ரம்ஜான் நோம்போட கஞ்சி சாப்பிட்டீங்களா? நான் கஞ்சிக்காக, ஏன்னா கஞ்சிக்காக நான் வந்து ஓடுவேன். சின்ன வயசுல ஆச்சரம், சின்ன வயசுல மேலமாசியில அப்போ மதுரையில போவேன். ஏன்னா பள்ளிவாசல் இருக்கும், அவன் வாங்கிட்டு வந்தான். அப்போ ஒரு கே ஒரு பாலியல் வரைய நான் வாங்கிட்டு போவேன், ஒத்துங்க ஒத்துங்க. ஏன்னா எல்லாருமே கஞ்சி குடிக்கணும் ஆசைப்படுவோம். சரி, பொம்பளை பிள்ளைங்க அவன் அங்கெல்லாம் வரமாட்டாங்கல்ல, மதுரை சைடு தான் தெரியுமில்ல, அதை வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறோம். உங்க எல்லாருக்குமே என் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ரம்ஜான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா அதே போல இப்ப இதயத்துலா பத்தி நான் சொல்லணுங்கிறது அண்ணனை பத்தி அப்தோ அப்தோ அது மாதிரி அல்லு ஏன் இதயத்துலா பத்தி நான் சொல்லணும், அது மாதிரி அனிபா பத்தி நான் சொல்ல வேண்டியதுல அமீரை பத்தி எல்லாத்தையுமே நீங்க கேட்டீங்க. ஆக நான் ஏன் சொல்லணும்னா, இவர் யார், இவர் யாரு, அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு இதயத்துலா இதயத்துலாங்கிறது என் நண்பர்னு வச்சுக்கணும், எங்க அப்பாவை நண்பர், என்ன நண்பருங்க, எங்க அப்பா நண்பர்னா பாத்துங்க. அவருடைய சொன்ன அசித்துங்கிறவரு அவருடைய குழந்தை. இந்திரா காந்தி தான் வாங்கி கொடுத்துச்சு அப்பலா சுத்திருந்தார். அப்ப அந்த அளவுக்கு எங்கள் பற்றும் பாசம் உள்ளவர் அப்படிங்களா அப்படிங்களான்னு ரஷித் அவர் பேரு டாக்டரா இருக்காரு. இன்னைக்கு டாக்டரா இருக்காருனா என்ன சும்மா? அதுபோல அதுபோலத்தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாட்டில், அதெல்லாம் வேற. இங்க எல்லாரும் என்ன போலத்து பேசிட்டாங்க, அதுக்காக நானும் சும்மா இருக்கேன் நினைக்க வேண்டாம். ஆனால் நிச்சயமாக என்னுடைய நண்பர் இப்ராஹிம் இல்லை, இப்ராஹிம் இருந்துதான் இருந்திருப்பான் இல்லைங்கிற வருத்தம் தான் எனக்கு வேண்டினேன். ரெண்டா தெய்வங்களில் ஏற்பாடு போனேன், எங்கெங்கோ வேண்டினேன். ஏன் ராமநாதபுரத்தம் போனதாட்ட இஃப்தார் விருந்து கொடுக்கும்போது கூட போனேன், இஃப்தார் விருந்து ஏற்பாடு பண்றேன்னா யார் சின்ன சரி ஏற்பாடு பண்ண அங்கே கூட சொன்னேன், அங்கோடு சொன்னேன் தெய்வத்தில். ஆனால் தெய்வம் விதி, நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் இவர் சொல்லப்படி எங்க இருக்கிறானோ தெய்வங்கள் எங்க இருக்கிறதோ அங்கதான் நாம் செல்ல வேண்டும். அதே போலதான் எல்லா மதத்திலும் எல்லா தெய்வங்களும் ஒன்றுதான். இவர் இன்னைக்கு இன்னைக்கு தான் நீங்க சொன்ன விளக்கங்கள் நான் பார்த்தேன். இதுல சார், இதுல சார் நீ விளக்கம் இருக்கு, சிவன்னா என்ன, விஷ்ணுனா என்ன அப்படின்னு. அது வரைக்கும் நீங்க எல்லாரும் முஸ்லீம் திட்டிட்டு இருப்பீங்க, ஆனா முஸ்லீம் திட்ட மாட்டேன். நீங்க எல்லாரும் என்ன உங்கள்கிட்ட போதுறாங்க, நான் பிரச்சாரத்தில் கூட போதும்போது பத்தியா கொடுப்ப கூட நிறுத்துறேன், அவருடைய பேச்சுகளை ஏன் நிறுத்துறேன்னா இதை கேட்பேன். மிக அருமையாக இருக்கும், மிக அருமையான அருமையாக பத்தியா கொடுக்கும்போது கூட நான் கம்மல் பேச மாட்டேன். நான் பேசுங்க பேசுங்க பார்க்கலாம், முடியட்டும் பிறகு பேசு. ஏன்னா ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறோம். அதே மாதிரி மூணு மாதத்துல என்ன வேதங்களை பற்றி சொல்லு, வேதங்கள் என்ன சொல்லுது? என்றது சிவம் இல்லாதவருக்கு, நம்ம தான் தாரக மந்திரமாக வச்சிருக்கோம். என்றது சிவம் இல்லாதவருக்கு, நம்ம கட்சி தான், நம்ம நம்ம தேசிய அண்ணன் ஜனப்படி தேசிய முற்போக்கு திராவிடக்கள் தான் அது தாரக மந்திரமாக வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தஞ்சிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைய சிவம் இல்லாதவருக்கு அவன் தமிழ் அன்னை மொழி கற்பம் அனைத்து மொழி கற்பம். அதே மாதிரி தான் நீங்க எல்லாருமே அன்னை மொழி கற்பம் அனைத்து மொழி கற்பம் மாதிரி அன்னை இவர் சொன்னார் பாருங்க. இந்த எல்லாம் ஒன்றே குணம் ஒருவனே தேவன்னாரு. எல்லா நம்ம தமிழ்நாடுல எல்லாருமே நீங்க எல்லாருமே எங்க மாறணும், கொலையப்படாதீங்க, எல்லாருமே உங்க மாறணும். எல்லாம் ஒரே மதம், ஒரே மதம். அதுல அதுல வந்து பிடிவாதமா இருக்கும். அண்ணன் நான் வந்து ஒரு சவுத் ஆப்பிரிக்கால ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தர் சொல்றார், ஒரு வாரம் வந்து ஒரு வாரம் மாட்டுக்கறி, ஒரு நாள் மாட்டுக்கறி, ஒரு நாள் இதுன்னு சாப்பிட்றீங்க அப்படின்னா, ஒரு நாள் போருக்கு சாப்பிடணும். சரி, ஒரு தொட்டமா ஒரு தொட்டு ஒரு தொட்டு சாப்பிட்டாரு, ஒரு நாள் பீஃப் சாப்பிட்டாரு, ஒரு தொட்டு சாப்பிடுங்களா? ஆமா சாப்பிடுவேன் அப்படின்னு. ஏன் எல்லாம் சாப்பிடுங்க? டயட்டு டயட்டா
அப்போ ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கழிச்சு ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன், வெறும் தண்ணி தான் குடிப்பேன். அதே மாதிரி என் கூட 15 நாள் 15 நாள் ஒரு வாரம் கூட, ஒரு வாரம் கூட தண்ணி தான் குடிக்கிறார். இந்த தண்ணின்னு இந்த சாதாரண தண்ணி நீங்க வரதுன்னு பதினஞ்சு தள்ள முடியாது, உடனே கைதுட்டிதாங்க. இல்ல உடனேனா, ஏன்னா இவங்களை வந்து சசிகலாதான் இந்த சசிகலாதான் இது திறக்கிறாங்க. அப்புறம் சொல்றேன், ஏண்டா மனிதர்கள் யாரு விதமும் சாப்பிட போறோம்? மனிதர்கள் யாருக்கு என்ன இஷ்டமோ அவங்க அவங்களுக்கு வசதித்த மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியதானே. இது ஏன் அப்படி என்றால், யாருமே இறைச்சி சாப்பிடக்கூடாது. அப்படி என்றால் வேகமாக சட்டத்தை போடுங்க, சட்டப்படி யாரும் இறைச்சி இறைச்சி உடனே இறைச்சி சாப்பிடக்கூடாது. மாடு தான் விற்கக்கூடாது. சரி, மாடு விற்க வேண்டாம் நீங்க, அது மாதிரி இது ஆடு விற்க வேண்டாம், கோழி விற்க வேண்டாம், எதையுமே விற்க வேண்டாம். விற்பதற்கு எல்லாம் வழங்க வழங்க, நீங்க சட்டம் போடுங்க பார்ப்போம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பிடிக்க ஜப்பான்கார மீனவரம் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும். இவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க, சீனாக்காரன் கொடுத்துருக்காங்க. அப்ப அதெல்லாம் கேட்டா அவன் யுத்தம் கொள்வாங்க. நம்ம ஆட்கள் எல்லாருமே நல்லவங்க, முஸ்லீமா இருந்தாலும் கிறிஸ்துவர் இருந்தாலும் இந்துவா இருந்தாலும் எல்லாரும் அண்ணன் தம்பி இல்லாம படிக்கிட்டு இருக்கோம். இங்க கூட முஜிபுரம் பேசினார் அவங்கள்ட்ட சாகிர், அவர் என்ன சொன்னார்னா, நாங்க வந்து இந்தியாவில் தான் இருக்கோம், இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாம் என்ன சொன்ன, இந்தியா முஸ்லீம்ஸ் எல்லாமே சரி நாங்கள் இந்தியாவை தான் விரும்புவோம், சரி தாராளம் பாகிஸ்தானை விரும்பவே மாட்டோம். பாகிஸ்தானே போனால் ஒரு தூப்பு கட்டு தக்கடா பேச்சு இல்லை புழஞ்சு இல்லை போட்டா அதையே காட்டிக்கிட்டே இருக்கேன், உங்களுக்கு வேஸ்ட் விடணும். ஏன்னா எவ்வளோ ஒரு தூக்கடா போய் போட்டான், உண்மை 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 இல்லை உண்மைனா எல்லாருமே. இப்போ ஆணிவாசர் கூட உண்மை உண்மைங்கிறான், உண்மைதான் உண்மைதான், அதெல்லாம் பெருசாக மதிக்கிறது இல்லை. இவங்க எல்லாம் கிடக்கிறாங்க, இதெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் சும்மா இவங்கெல்லாம் கிடக்கிறாங்க. எனக்கு என்றைக்குமே எனக்கு உற்ற நண்பராக பொருள் வரலாம். அதெல்லாம் என் படத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கத்தரிகான் வசனமும் மண்சூரிகான் என் படத்தோடு வில்லன், மண்சூரிகான் என் வில்லனாக இருக்கிறேன், என் நான் தான் பெறுகிறார்கள். கான்கிற சத்திர கான்கிறதான் வெற்றி வெற்றி அடைவாங்க எல்லாருமே. அதனால நீங்க கான் சேருங்க. என் பையனை கூட சோகத்தளிக்கான்னு வச்சேன். சார் நீங்க உங்க சோகத்தளிக்கான்னு வைக்கிறீங்க, ஒத்துக்கிறேன், ஆனா பெரியவன் பாஸ்போர்ட் நம்ம சரி அப்ப தம்பு பேர் வச்சு. ஏன் இதை சொல்லுகிறேன்டா, முஸ்லீமே யாருமா இனம் முஸ்லீமான உங்க உங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது கிறிஸ்டின் கிறிஸ்டின் மதத்தில் போங்க. ஆனா எந்த மதத்தை சேர்றதுங்கிறது இல்லை, எந்த மதம்ங்கிறது இல்லை, மதத்தின் அடிப்படையில் செய்கின்ற காரியங்கள் தான் முக்கியம். அந்த காரியத்தை தான் எல்லாரும் பார்ப்போம், அதை நாம் பார்க்கணும். இப்ப எண்டெல்லாம் நண்பர்களா எண்டெல்லாம் கூட்டம் சொல்லுங்க பார்ப்போம். ஆனா எல்லாரையும் என்ன எல்லாரையும் நான் அரவணைச்சுதான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு மூணு நாளா இன்னைக்கு ஹனிபாவோட சொன்னாரு, நீ நல்லா இருக்கிறதுக்கு துவா கொடுத்தேன், நான் நல்லா இருக்கேங்கிறதுக்கு துவா கொடுக்குறீங்க ஒத்துக்கிறேன், ஆனா நல்லா இருக்கேன் நாலு நாளா சூப்பர் நாலு நாளா நானும் உள்கட்சி தருவார்த்த காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நான் உட்காந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஏதோ சில இவங்களாக ஏதோ விஜயகாந்த் உடம்பு சரியும் உடம்பு சரியும் உடம்பு 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 சரியும்ல உடம்பு சரியும்ல உடம்பு சரியும்ல உடம்பு சரியும்ல எல்லாருக்கும் உடம்பு சரியும்லங்கிற இயற்கை இயற்கையாக ஒன்று தான். வருதும் வரும் போங்களே ஆஸ்பத்திரி, உங்களை யாரும் வேணாம் ஜெயலலிதா மாதிரி எல்லாரும் எதையுமே வெளியேற்றலாம் அப்படி இருக்கு தரேன். ஓபிஎஸ்வரர் தர்மயுத்தம் மாட்டோம், ஓபிஎஸ்வரர் தர்ம என்னடா தர்மயுத்தம் நம்மளுக்கு கேட்டான்னு தெரியும். சொல்லுங்க, இவர் தான் அந்தமா ஆகணும்னா யாரும் சொல்லிக்கலாம், நீங்க தான் வாழணும். இவர் தான் மொதல் மொதல் காலில் விழுந்தார், அதே மறந்துடாய் யாருமே காலில் விழுகாம இருந்து இவர் தான் மொதல் மொதல் காலில் விழுந்து ஓபிஎஸ் தான் காலில் விழுந்தார். காலில் விழுந்து தான் அந்த அம்மாவுக்கு நீங்க தான் நீங்க தான் செயலாளர் இருங்க அந்த கட்சிக்குன்னு சொல்லிவிட்டு இன்னொரு முதலமைச்சர் போஸ்ட் பிடிக்க கொடுக்க போறான்னு தெரிஞ்சு நம்ம இது தவறு. அதே போலதான் இப்போ என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியும். நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு, இபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் இப்படிதான் சொல்லலாம். இபிஎஸ் பாருங்க அவ்வளவு ஷார்ட் நேம் இபிஎஸ் ஓபிஎஸ் அவ்வளவு ஷார்ட் பேராரு. இல்ல இல்ல விக்கியா அப்புறம் இருக்கட்டும், அது விக்கியா அப்புறம் பாத்துக்கணும், பரம்ப பாத்துக்கணும், 5 வருஷத்துக்கு அப்புறம் தான். அப்ப 5 வருஷம் கழிச்சுங்கிறது அது பாத்துக்குவோம், வரம்பு பாத்துக்கணும்.
அவங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இல்ல அவங்க சார் பத்து வருஷம் தைரியமா இருக்கு. அந்த நாடு இந்த எந்த பாதிப்பு காலம் விஜயகாந்த் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறும். அதே நேரத்தில் எல்லாரும் இந்த நாடு இந்த நாடு வருவேன். அதே போலதான் இந்த இன்னைக்கு ரமணா நோன்பு நீங்கள் நேரம் சாப்பிட்டு இருப்பீங்க. ரமணா நோன்புங்கிறனால அஞ்சு ஒன்று நோன்பு திறந்தாச்சு. ரமணா நோன்புமா என்னே இன்னைக்கு இந்தியா எல்லாரும் வேண்டும் தேசி இந்தியா நல்லபடியா மக்களுக்கு நல்ல வழி காட்டுங்க இந்தியாவை நல்லா கொண்டு போங்க அப்படின்னு நீங்க நான் வேண்டும் எல்லாரையும் வேண்டும் என்று தாழ்ந்து எடுத்து கண்டுகொண்டு விட விரும்பி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்.